அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் குலத்தொழிலே ஊத்தி கொடுப்பதுதான் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி வி சண்முகம் கூவத்தூரில் தங்களுக்கு டிடிவி தினகரன் தான் ஊத்தி கொடுத்ததாகவும் ஊத்தி கொடுத்தே குடியை கெடுத்தவர்கள் அவர்கள் எனவும் தினகரனை கடுமையாக சாடினார். நிதானமா பேசினான். ஆமா, இவர் தான் என்ன ஊத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவன் தொழில் இல்ல, டிடி தினகரன் தொழில் குலத்தொழில் வந்து ஊத்தி கொடுக்கறதுதான். ஊத்தி கொடுத்தே குடியை கெடுத்தவனுங்க அவனுங்க. ஊத்தி ஊத்தி கொடுத்து குடியை கெடுத்தவனுங்க. கூவத்தூர்ல அது மாதிரி தான் ஊத்தி கொடுத்தான் இல்லைன்னு சொல்ல சொல்லவனு எல்லாருக்கும். இதற்கு பதிலடியாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன் சிலர் பதவி வெறிக்காக நிதானத்தை இழந்து பேசுவதாக விமர்சித்துள்ளார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் தனது குடும்பத்தினருடன் பாஜகவில் இணைந்தார். சென்னையில் உள்ள தமிழக பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தமிழக பொறுப்பாளர் சி டி ரவி, மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் ராம்குமார், அவரது மனைவி, மகனும் நடிகருமான துஷ்யந்த், மருமகள் ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்குமார், தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என சிவாஜி கணேசன் கூறியதாகவும், தேசியமும் தெய்வீகமும் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பாஜகவில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று கற்றுக் கொடுத்தவர் நடிகர் தலைவர். தேசியமும் தெய்வீகமும் நம் தமிழ்நாட்டில் திருப்பி வர வேண்டும் என்று நான் இந்த பிஜேபி பார்ட்டியை நான் ஆதரிக்கிறேன். பிரதமர் மோடியை ஆதரிக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் மாட்டின் கயிற்றில் சிக்கிய இளைஞர் பல மீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்துச் செல்லப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. பி சிங்காரப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 120 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அப்போது காளையை பிடிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் அதன் கயிற்றில் சிக்கிக் கொண்டார். இதனால் அவரை மாடு பல மீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்துச் சென்றது. இதில் அவர் லேசான காயமடைந்தார். பாஜகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்கிற பெயரில் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் திமுகவுக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய கனிமொழி, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அதற்கு பொள்ளாச்சி சம்பவமே உதாரணம் என்றும் கூறியுள்ளார். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்திற்கு அதிமுக அரசு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்துள்ளதாகவும் சாடியுள்ளார். பிடிமாக பினாமியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு விரைவிலே நாம் முடிவு கட்ட வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சசிகலா வருகையால் தமிழக அரசியலில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் இளகணேசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளரிடம் பேசிய இளகணேசன், ஒரு கட்சி வரவேற்பதால் சசிகலாவை தமிழகமே வரவேற்பதாக பொருளல்ல என்றார். அத்துடன் ஸ்டாலின் முதலில் திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யட்டும் என்றும் விமர்சித்தார். இந்த அகில இந்திய அதிமுக மாத்திரமே கவலைப்பட வேண்டிய விஷயம். அதனால தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் ஒரு பெரிய மாற்றம் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை. திமுக சம விட்டு கொண்டிருக்கிறாங்க, அதை பத்தி தான் ஸ்டாலின் கவலைப்பட வேண்டிய வழிய பரவாயில்ல சசிகலா வந்துட்டாங்க, இனிமேல் நடக்க வேண்டிய நடக்கும் அப்படின்லாம் மனப்பால் குடிப்பது ஒரு பக்குவமுள்ள அரசியல் தலைவருக்கு பொருந்தாது. அரியலூர் அருகே மின்சாதன பொருட்கள் விற்பனையகத்திற்குள் புகுந்து பணத்தை திருடிய அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தா பலூர் பகுதியில் செயல்படும் வழக்கு போல் நேற்று கடைக்கு வந்த உரிமையாளர் அதற்கு ஷட்டர் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த 10,000 ரூபாய் மாயமாக எரிந்தது. சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதேபோல் அருகே உள்ள பாத்திர கடையிலும் கொள்ளை முயற்சி அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்தில் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று தமிழகத்திற்கான மத்திய அரசின் தொடர்பு அதிகாரி ராஜேந்திர ரத்னு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு முகாம்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணைச் செயலாளர் ராஜேந்திர ரத்னு தமிழகம் வந்துள்ளார்.
சுகாதாரத்துறை செயலாளர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். அப்போது தடுப்பூசி முகாம்களுக்கான கட்டமைப்பை விரிவுபடுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்குவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செயல்படும் தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்த ராஜேந்திர ரத்னு கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மருத்துவமனை டீனுக்கு அறிவுறுத்தினார். 100 குழந்தைகளுக்கு இலவச இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையுடன் மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் 100 என்ற அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் 100 என்ற அமைப்பு பச்சிளம் குழந்தைகள், 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என 300 மேற்பட்டோருக்கு கடந்த சில ஆண்டுகளில் இலவச இதய அறுவை சிகிச்சை செய்து கொடுத்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 100 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டுள்ள அந்த அமைப்பு காவேரி மருத்துவமனையுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது. சென்னை டிடிகே சாலையில் உள்ள மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை பார்வதி நாயர் கலந்து கொண்டார். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் போக்குவரத்து காவலர் ஒருவர் தலையில்லாத மனிதர் போல் வாகனத்தை ஒட்டி அசத்தினார். சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன்படி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் போக்குவரத்து காவலர் ஒருவர் தலையில்லாத மனிதர் போல் வாகனத்தை ஒட்டி அசத்தினார். இதனை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர். பல்லாவரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியின் முகத்தில் ஆசிட் வீசுவேன் என்று மிரட்டல் விடுத்ததாக 24 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அனகாபுத்தூர் காமராஜபுரத்தைச் சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநரான நாகராஜ் அதே பகுதியில் உள்ள 10ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. தம்மை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் முகத்தில் ஆசிட் வீசுவேன் என மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து மாணவி தரப்பளித்த புகாரை அடுத்து நாகராஜை விசாரித்த தாம்பரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் போலி கருப்பு வைரத்தை விற்க முயன்ற தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த நகை வியாபாரிகளை அணுகிய இருவர் தங்களிடம் கருப்பு வைரம் இருப்பதாகவும் அதன் விலை 27 லட்சம் ரூபாய் என்றும் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த நகை வியாபாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வைரத்தை விற்க முயன்ற பெங்களூருவை சேர்ந்த அனந்தா, ஓசூரை சேர்ந்த வெங்கடேஷ் பாபு ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் இருப்பது போலி வைரம் என்பது கண்டறியப்பட்டது. இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வந்து சோதனை செய்ததில் வந்து அது ஒரு டூப்ளிகேட்டு அப்படின்ற மாதிரி, உண்மையான வைரம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. இதை வந்து மோசடி செய்வதற்காக இந்த நபர்கள் வந்து இதை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த மோசடி பொருளான அந்த கருப்பு வைரத்தையும் மற்றும் அந்த 2 நபர்களையும் வந்து இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். கேரளாவில் விபத்தில் உயிரிழந்த பூனையின் வயிற்றில் உயிருடன் இருந்த குட்டிகளை மீட்டு ஹரிதாஸ் என்பவர் நேயத்துடன் பராமரித்து வருகிறார். திருச்சூரை சேர்ந்த பாம்பு பிடிக்கும் தொழிலாளியான இவர் அதே மாவட்டத்தில் கொங்கல்லூர் புல்லூட்டுவுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். ஸ்ரீநாராயணபுரம் அஞ்சாம்பரத்தி என்ற இடத்தில் சாலையில் இறந்து கிடந்த பூனையை அப்புறப்படுத்த முயன்றபோது வயிற்றில் குட்டிகள் மட்டும் உயிருடன் இருப்பதை உணர்ந்த அவர் பிளேடால் பூனையின் வயிற்றை கிழித்து 3 குட்டிகளையும் மீட்டுள்ளார். அதை சிலர் தங்கள் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். ஹரிதாஸின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காரைக்குடி மயிலாடுதுறை ரயில்வே சேவை தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தமிழக எம்பிக்கள் மனு அளித்தனர். திருச்சி எம்பி திருநாவுக்கரசர், சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், தஞ்சை எம்பி பழனி மாணிக்கம், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோர் மத்திய அமைச்சரையும் ரயில்வே ஆணைய தலைவரையும் சந்தித்து மனு அளித்தனர். காரைக்குடி மயிலாடுதுறை பிராட்கேஜ் பணி முடிந்து 1.5 ஆண்டாகிவிட்ட நிலையில் கேட் கீப்பர்கள் நியமனம் செய்யாததால் சேவை தொடங்கப்படவில்லை. ஸோ பொதுமக்கள்னு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 5-6 மாவட்டங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதில் வந்து அந்த ட்ரெயின் வசதி இல்லாமல் இருப்பது பலருக்கு பல அசௌகரியங்களை கஷ்டங்களை தருகிறது. எல்லாம் வந்து இப்போ பஸ்ஸில் மினி பஸ்லேயும் அது இதுலேயும் போயிட்டுருக்காங்க. ரயில்வேக்கு வர வேண்டிய வருமானம் தனியார் பேருந்துகளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் உடனடியாக அங்கே விடப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்தி இந்த சந்திப்புகள் நிகழ்ந்தன. ஃபாஸ்டாக் அட்டையில் குறைந்தபட்ச பயண இருப்பு கட்டணம் இல்லை என்று
தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஃபாஸ்டேக் அட்டையில் 200 ரூபாய் குறைந்தபட்ச இருப்பு தொகை இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்தனர். இந்நிலையில் குறைந்தபட்ச இருப்பு தொகை கட்டாயமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்த சலுகை அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட கேரள காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் நிதியளித்ததாக வெளியான புகைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எல்தோஸ் குன்னப்பிள்ளி என்ற அந்த எம்எல்ஏவின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அவர், கோயில் கட்ட நிதி வேண்டும் என்று சிலர் தம்மை அணுகியதாகவும், ஆனால் அவர்கள் RSS தொண்டர்கள் என்று தமக்கு தெரியப்படுத்தவில்லை என்றும், தாம் மதசார்பற்றவன் என்றும் தெரிவித்துள்ளார். தன்னை சிலர் முட்டாளாக்கிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. சமோலியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ரேனி கிராமத்தில் வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. 2 நீர்மின் நிலையங்கள் பலத்து சேதமடைந்தன. மீட்புப் பணிகள் தொடரக்கூடிய நிலையில் இதுவரை 36 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 10 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் உத்தரகாண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இதனிடையே ரிஷிகங்கா ஆற்று நீர்மட்டம் திடீரென்று அதிகரித்ததால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் நீர்மட்டத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். வீடு வாங்க விரும்புவோரின் கனவை நிறைவேற்றும் வகையில் ஆன்லைன் முறையிலான சொத்து கண்காட்சியை பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தொடங்கியுள்ளது. நாட்டின் 3வது மிகப்பெரும் பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் பரோடா வாடிக்கையாளர்களை மையமாக கொண்டு வர்த்தக மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் முன்னணி வகித்து வருவதாக வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சஞ்சீவ் சத்தா தெரிவித்துள்ளார். ஆன்லைன் முறையில் நடைபெறும் கண்காட்சியில் தென்னிந்தியாவின் முக்கிய கட்டுமான நிறுவனங்களான காசா கிராண்ட், கல்யாண் டெவலப்பர்ஸ், நேவின்ஸ் ஹவுசிங், பூர்வாங்காரா போன்ற 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை www.barodapropertyfair.com என்ற இணையதளத்தில் இணைவதன் மூலம் வரும் 19ஆம் தேதி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் பனிப்பொழிவு காரணமாக நேரிட்ட சங்கிலி தொடர் விபத்தில் 5 பேர் பலியாகினர். டெக்சஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் பனிப்பொழிவும் நிலவுகிறது. ஒரு சில இடங்களில் பனிப்புயலும் வீசி வருகிறது. ஃபோர்ட் வொர்த் சந்திப்பு அருகே சென்ற வாகனங்கள் பாதை தெரியாமல் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகின. இதில் சுமார் 100 வாகனங்கள் சேதமடைந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்புப்படை வீரர்கள் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர். அர்கன்சஸ் கென்டக்கி பகுதிகளில் பனிப்புயல் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் வசந்த கால திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. லூனார் புத்தாண்டை ஒட்டி சீனாவின் பல்வேறு நகரங்களில் கொண்டாட்டங்கள் கலைக்கட்டியுள்ளன. தலைநகர் பீஜிங்கில் நேற்று இரவு ஊடகக் குழுவினர் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆடல் பாடல் சீன பாரம்பரிய கலைகள் வண்ண விளக்கு கண்காட்சி என்று அனைத்தும் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சி 170 நாடுகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பங்கேற்பதற்காக தமிழக வீரர் நடராஜன் விஜய் ஹசாரே கோப்பைக்கான தொடரில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் 3 விதமான போட்டிகளிலும் அறிமுகமாகி சிறப்பாக செயல்பட்ட நடராஜன் வரும் 20ஆம் தேதி தொடங்கவுள்ள விஜய் ஹசாரே கோப்பை தொடருக்கான தமிழக அணியில் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 1 மற்றும் 20 ஓவர் போட்டியில் விளையாடுவதற்கு வசதியாக அவரை அத்தொடரில் இருந்து விடுவிக்குமாறு பிசிசிஐ கேட்டுக் கொண்டது. அதை ஏற்று அவர் விடுவிக்கப்பட்டதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது.
இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் அக்சர் பட்டேல் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்று 1-0 என்ற முன்னிலை வைக்கிறது. இந்நிலையில் இரண்டாவது டெஸ்டும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. மேலும் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கும் வகையில் மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு அக்சர் பட்டேல் அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். முழங்கால் வலி காரணமாக முதல் போட்டியில் இடம்பெறாத இவர் தற்போது அணியில் இணைந்துள்ளார். அதேவேளையில் ஏற்கனவே அணியில் இடம் பிடித்திருந்த ராகுல் ஷஹர் மற்றும் நதீம் நீக்கப்பட்டு காத்திருக்கும் வீரர்களின் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அஜித்குமார் நடிக்கும் வலிமை திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் 15 தேதியுடன் முடிவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் தயாராகும் படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத், அபிராமி, ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். பெரும்பான்மையான காட்சிகள் படமாக்கப்பட்டக்கூடிய நிலையில் சண்டை காட்சி மட்டும் படமாக்கப்பட வேண்டும் என்று தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்துள்ளார். படம் விரைவில் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அஜித் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். கௌதம் மேனன் இயக்கும் புதிய படத்தில் விஜய் நடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யோகன் அத்தியாயம் 1 என்ற தலைப்பில் புதிய படத்தை இயக்க கௌதம் மேனன் திட்டமிட்டுள்ளார். 75% கதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முழு கதையையும் கேட்ட பிறகு இப்படத்தில் விஜய் நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. எஞ்சியுள்ள 25% கதையை கௌதம் மேனன் விரைந்து முடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் விஜய் தற்போது தன்னுடைய 65வது படத்தில் நடித்து வருகிறார்.